السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க இந்த மாபெரும் மாநாட்டின் தகுதிமிக்க தலைவரும் கண்மணி அருள் சுன்னா வல் ஜமாத் உலமா சபையின் தலைவருமான மரியாதைக்குரிய அங்கத் அவர்களே, இங்கே வருகை புரிந்து இம்மாநாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தை சார்ந்த கண்ணியத்திற்குரிய மௌலானாவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மரியாதைக்குரிய உலமா பெருமக்களே, மேலையில் இருந்திருக்கின்ற ஆண்டவர்களே, சான்றவர்களே, அவையிலே அமர்ந்துள்ள அன்பாங்க பெரியவர்களே, இளைஞர்களே, சகோதரர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சிறப்புமிக்க இம்மாநாட்டிற்கு அனுசரணையாக இருக்கின்ற மரியாதைக்குரிய மாலிகனா நாசர் ஆகியார் அவர்களே, இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற கண்மணி அருள் சுன்னா வல் ஜமாத் சபையைச் சார்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய உலமா பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்களிக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்படித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து இறந்தவையை தொடங்குகின்றேன். நபி வழியில் மதுகர் என்கின்ற தலைப்பின் உரையாற்றலாம் என்று விளைகிறேன். சட்டத்திட்டங்கள்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஆதாரங்களாக இருக்கக்கூடிய குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் இந்த நான்கு மீது தான் தொகுக்கப்பட்டுள்ளன. இந்த நான்குமே இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரங்கள் அப்படிங்கிறத குர்ஆனுடைய ஒரே ஒரு வசனத்திலே எனக்கு தெரிவிக்கிறார். இறைவன் குர்ஆனில் யார் ஐயோ கண்டதே நான் என்ன நம்பிக்கையாளர்களே, அத்தீமுல்லா அல்லாவுக்கு வழிபட்டு நடந்த வாத்திய இறைத்துவர் செல்லலாம் வழிவசரும் அவர்களுக்கும் வழிபட்டு நடந்த உள்ளில் அன்பை விடுக்கும் உங்களில் கல்வியான நல்லவர்களுக்கும் வழிபட்டு நடந்த என்று சொல்லிட்டு அடுத்ததாக பயன் தனாதாக்கும் விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் சொல்லி அல்லாவின் பக்கம் திரும்புங்க, அல்லாத ரசூல் சல்லல்லாஹு அவர்களின் பக்கம் திரும்புங்க என்று சொல்லியிருக்க. இதுல முதன் முதலா இவன் சொன்னது அத்தியுள்ளா அல்லாவுக்கு வழிபட்டு நடங்க, அதுதான் குர்ஆன். இரண்டாவதா இவன் சொன்னது அத்திய ரசூல் இறைத்துவர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டு நடங்க, அதுதான் ஹதீஸ். மூணாவதா இவன் சொன்னது உலில் அம்ரி மின்கும் உங்களில் கல்வி ஞானம் உள்ள நல்லோர்களையும் நீங்க வழிபட்டு நடங்க, அதுதான் இஜ்மா. அடுத்து உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டா அல்லாஹ் பக்கம் திரும்புங்க, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் பக்கம் திரும்புங்க என்பது கியாஸ். ஏதாவது பிரச்சனையில என்ன சட்டம் அப்படிங்கிற ஒரு முடிவு உங்களால் வர முடியும்னு சொன்னா குர்ஆனையும் ஹதீஸையும் நீங்க ஆதாரமாக கொண்டு ஒரு முடிவுக்கு வாங்க என்று இவன் சொல்லி காட்டுகிறார். இந்த வசனத்தில் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் நாளைக்கு இவன் சொல்லி சொல்லிட்டார். குர்ஆனை பின்பற்றக்கூடியது எவ்வளவு அவசியம் என்று தெரியும். ஹதீஸையும் பின்பற்றி ஆகணும். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான். மா ஆத்தாக்கும் ஒரு ரசூல் தொடர்பு இருக்கு சரவாரிசன் அவர்கள் ஒன்றை கொண்டு வந்துட்டா அதை நீங்க எடுத்துக்கிறாங்க. ஒமா நகாக்கும் அன்பு படுத்தவும் இறைச்சுதர் சரவாரிசன் அவர்கள் ஒன்றை தடுத்தா அதை விட்டுறணும். மேலும் இரவு
ஆயுதம் பயன்படுத்த தோழர் சொல்லும் பொழுது
அங்க போய் கேட்டாங்க. அந்த மாமன் சொன்னாங்க,
கேட்டவங்க சொன்னாங்க, நீங்க ஒரு ஹதீஸ் என்று சொல்லியிருக்கீங்க, அந்த ஹதீஸ் என்ன தெரியுமா? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்றாங்க, ஆயிஷா அவர்களே அந்த தொழுகின்ற முஸல்லாவை எடுத்துட்டான். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யார சொல்லல, நான் மாதவிடா நிலையிலே இருக்கிறேன், எப்படி என் கையால தொட்டு எடுக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே இன்ன ஹைரதகி லைஸத் ஃபி யதிகி, உனது மாதவிடா உன் கையில கிடையாது, எடுத்துட்டா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அதிர்வு முஸ்லிம்கள் இருக்குது. இப்ப சட்டத்தை மாவு சொல்றாங்க, இந்த அதிர்வு நீங்க அறிவிச்சுக்கலாம், இந்த அதிர்வு நாங்க அறிவிச்சோம், அதை வச்சுதான் நாங்க சொன்னோம், நம்பி நாம் சொல்லலாம்னு சொல்லிட்டாங்கல்ல, மாதவிட கையிலே இல்லை முசல்லாமி தொடலாம்ட்டாங்கல்ல, மாதவிட நிலைக்குரிய பெண்களுக்கு அப்படித்தான், கையில மாதவிடா இல்லை மையத்தை தொட்டு குளிப்பாட்டலாம் என்று நாங்கள் சொன்னோம். ஒரு சட்டத்தை வைத்து இன்னொரு சட்டத்தை இருப்பது, இதற்குத்தான் வியாசி அப்படிங்கிறது. இதன் அடிப்படையில் நாங்கள் பல்வேறு சட்டங்களை அவங்க சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு அது தேவையில்லை, இது தேவையில்லை, எல்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க. எல்லாம் தெரியுமா? Yeah.
ஆள் சொல்றாரு நான் இன்னும் தொலை தேவையில்லை. ஏங்க எனக்கு உறுதி வந்துருச்சு. அதான் சொல்ல முடியாது, உறுதி வரவர்கள் சொல்ல முடியும், உறுதி வந்துட்டு எனக்கு தொலை தேவையில்லைன்னு சரியா? இங்க உறுதி என்ன முகத்துல இருக்கு, மரணம். ஒரு ஆள் பிறந்துட்டா எது நடக்குதா நடக்கலையே உறுதியா ஒண்ணு நடக்கும், அதுதான் மூத்து. அதனால மூத்துக்கே இறைவன் இயற்கை உறுதிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றான். உறுதி வருகின்ற வரைக்கும் தொழுண்டா, உனக்கு மூத்து வர்றவர்களுக்கும் தொழுண்டா இருக்கும். இதுக்குதான் நடக்க ஒரு தேவைங்கிறது. ஒரு ஆள் தர்க்கமா படிச்சா நான் உறுதி வர்ற வரைக்கும் தொழணும், எனக்கு உறுதி வந்து போச்சு, இன்னும் தொலை தேவைன்னு தவறான புரிஞ்சு வந்துடுவோம். இப்ப புரியுதா மத மையம் தேவைன்னு இமாமின் தேவைங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறாங்க. அதே போல பாருங்க, மண்கான தீ ஹாதிஹி இந்த உலகத்துல ஒரு ஆள் குருடராக இருந்தா மறுமையிலும் அவர் குருடராகத்தான் இருப்பாரு என்று அல்லாஹ் சொல்றான். எத்தனை ஸ்ரீதேவிகள் நல்லடியார்கள் எல்லாம் குருடர்களாக இருக்கிறாங்க, சஹாபா பெருமக்கள் இருக்கிறாங்க. அப்துல்லா முகமத்து ரலி அல்லாஹு கண் தெரியாத சஹாபி தான், அவங்க எல்லாம் மறுமையில் கண் தெரியாம இருக்காங்களா? இந்த இடத்துல கண்கள் குருடர் என்ன அர்த்தம்? அகக்கண் குருடு, சத்தியத்தை பார்க்காமல் இருக்கிற குருடர்கள் அப்படின்னு அர்த்தம். வெளிப்படையில பார்த்தா இங்க குருடா இருப்பவர்கள் அந்த புஸ்தகத்தை வாங்கி என்ன படிச்சாலும் முடியும். அதே போல விளக்க
அப்படிப்பட்ட அமைப்பில் தான் இந்த வேதத்தை நான் அமைச்சிருக்கிறேன். அப்படிங்கிற அமைப்பில் நான் வளர்க்கும் தேவையில்லை, நானே படித்து புரிவேன். பேசல அர்த்தமா இப்படி எல்லாம் தத்துவம் பேசுறாங்கல்ல, அவங்கள்ட்ட எத்தனை விஷயங்கள் நாங்கள் கேட்டோமே, நீங்க சொல்லுங்க நான் பார்க்கலாம். அவங்க ஒரு விஷயம் சொல்லணும், நம்மளாவது இப்ப தமிழ் பேசுறோம், அரபு மொழி பேசல. அரபு மொழி பேசுறவங்களுக்கு குர்ஆனுடைய விளக்கம் என்ன, அதனுடைய விளக்கம் என்னங்கிறது சில சுயமாக புரிய முடியல. நபிகளாம் சகலாசம் அவங்கள்ட்ட தான் கேட்டு தெரியாங்க. உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் நோக்கில சகல சாப்பிடுவோம், எது வரைக்கும் சாப்பிடலாம், சுமூட நேரம் வரைக்கும். அதான் குர்ஆன் சொல்றது, கருப்பு கையிலிருந்து வெள்ளை கயிறு தெரிகின்ற வாய்ப்பும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சகாதி கையிலிருந்தா கயிறு விளையாடு, கருப்பு கயிறு ஒண்ணு, வெள்ளை கயிறு ஒண்ணு, எடுத்துக்கிட்டு தலையணிக்கு பக்கத்தில் வச்சு படுக்கிறாங்க. அவனுக்கு என்ன கடைசி வரைக்கும் புரியல. கடைசியில அடுத்த இப்பதான் நம்ம நான் சொல்லலாம்னு சொன்னாங்க. அங்க கருப்பு கேள்வி சொன்னா இருட்டுன்னு அர்த்தங்க, வெள்ளை கேள்வி சொன்னாக்க வைகரை அதிகாலைன்னு அர்த்தம். இருள் அகன்று வைகரை உங்களுக்கு பொழுதானால் அது வரைக்கும் நீங்க உங்களாம் பாருங்களா, அதுக்கு மேல இருக்கிறோம் என்று நம்ம நான் சொல்லலாம். விளக்கம் தர்றாங்க, முகாமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த சகாபாக்கள் மக்கள் அரபி மொழி தாய்மொழியாக கொண்டவங்க, அரபு மொழியில தான் குர்ஆனே இறங்குது. ஆனாலும் விளக்க முடியல, அப்படி ஒருவாள் புரியுறாரு. இமாம்கள் என்னென்னா புரிய முடியாது, அதான் சப்ஜெக்ட்.
அசல் தொழுகை விட்டுவிட்டால் வணக்கங்கள் அன்பு போகுது. இதுக்கு விளக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். விளக்கம் சொல்ல தெரியலங்கிறதுனால அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா, இந்த ஹதீஸை நாங்கள் தள்ளுபடி செய்துவிட்டோம். புகாரில் இருக்குது சரியான ஹதீஸ், இவங்களுக்கு விளக்கம் தெரியறதுனால இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறாங்க. இப்ப புரியுதா, இமாம்களை மறுப்பதால் எவ்வளவு பெரிய ஆபத்துக்கு உள்ளாகிறார்கள். ஈமான்களை இருக்கிறார்கள், ஹதீஸையும் மறுக்கிற அவல நிலைக்கு ஏற்பட்டுள்ளது. இப்படி ஒவ்வொரு ஆளும் வந்திருக்க அந்த ஹதீஸ் எங்களுக்கு பொருந்தல, நாங்கள் நிற்கிட்டோம். இந்த ஹதீஸ் பொருந்தல, 4000 பேர் சேர்ந்த புகாரி காணா போயிடும். புகாரி இருக்காது, ஏன்னா புகாரில 7000 ஹதீஸ் இருக்குது. திரும்ப திரும்ப வர்ற ஹதீஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. 4000 ஹதீஸ், 4000 பேர் வந்து எங்கேயும் தேவையில்லை, கண்மூலையில் இருக்கக்கூடியவங்க மட்டும் 4000 பேர் வந்து இந்த ஹதீஸை நான் தள்ளுபடி பண்றேன், அந்த ஹதீஸை நான் தள்ளுபடி பண்றேன்னா புகாரி கேங்க. இமாம்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ் தண்டனை கொடுக்கணும். அதுதான் இது ஹதீஸ் வந்தா இமான் போயிடும், அந்த ஒரு சூழலை தான் வரும். அதற்கு வேண்டாம் என்ன, நம்ம ஏதோ கற்பனையில சொல்லல, நேரடியாக அனுபவிச்சே சொல்லணும். நேரடியாக கேட்டு பதில் சொல்லாம இப்படிதான் சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க அவங்க. ஒண்ணு எங்கிட்ட விதம் இல்லை, புருஷ காலம் சொல்லுவாங்க. அதே போல கிறிஸ்தவர்களோடு காலம் போறோம்னு போனாங்க. கிறிஸ்தவர்கள் அந்த பாட்டு பதம் வேணாங்கிற பாட்டு அவங்கள்ட்ட போய்கிட்டு அவங்களுடைய வேதத்தில் பைபிள் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டா, ஒருவர் விசுவாச பிரமாணத்தோடு விஷத்தை அறிஞ்சினாலும் எதுவும் செய்யாது அப்படின்னு பைபிள் இருக்கு. அதை எடுத்து காமிக்கிறாங்க. இப்படி இருக்குது, விசுவாச பிரமாணத்தோடு விஷம் சாப்பிடணும் சேர்ந்து இப்ப நாங்க விஷத்தை தர்றோம், நீங்க குடிங்கல அப்படின்னு அந்த கிறிஸ்தவ சகோதர பார்த்து சொல்றாங்க. குடிங்கலாம் பார்க்கணும். உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, இப்படி போனா அப்படிதான் வரும். இவர்களுடைய அறியாமையினால நமக்கு பல்வேறு விஷயங்களை தள்ளுபடாது. அவங்க உடனே என்ன சொல்றாங்க, புகாரில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த அஜுவா பெருத்தவா, உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹஜ்ஜுக்கு போனாதான் அந்த அஜுவா பெருத்து போனதுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. அதுதான் விலை பேர, ஏன்னா நபியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெருத்தவோட சம்பந்தமாக ஒரு சரம்பு சொல்லியிருக்காங்க. அஜுவா பெருத்த படத்தை ஒரு ஆள் ஒவ்வொரு நாளும் 7 கலத்தை சாப்பிட்டுக்கிட்டே வந்தா எந்த நாள்ல சாப்பிட்றாரோ அந்த நாள்ல ஏதாவது விஷத்தை தீஞ்சிட்டா பாம்பு கடிச்சிருச்சு, கேடு கடிச்சிருச்சு, பூராங்க கடிச்சிருச்சு, அந்த விஷம் எதுவும் செய்யாது அந்த மனிதரை. அப்படி யாராவது சிகரு சிகர் என்ன தெரியுமே, சூனியம் செய்யறது, சூனியம் செஞ்சா கூட அந்த மனிதரை தாக்காது. புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அட்வா பழத்துல இருந்தா இந்த ஒரு பவர் இருக்கு. அந்த கிறிஸ்தவ சோதரர் கேட்டாங்க உங்களை பார்த்து, சரிங்க அட்வா பழம் ஏற பணம் தண்ணுங்க இந்த விஷத்தை குடிக்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே இந்த மகாபி என்ன நம்ம செஞ்சாங்க, இந்த நேரத்தில் எவ்வளோ ஆபத்தானவர்கள் சொல்லுவாங்க, பதில் சொல்ல முடியலைங்கிறதுனால இந்த ஹதீஸை நாங்கள் தள்ளுபடி செய்து விட்டோம் அப்படின்னு. புகாரில் இருக்குது நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறாங்க. அவர்களுக்கு பதில் சொல்ல தெரியவில்லையானால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்று சரியான அதிகாரம் தான் ஒப்புக்கொள்ள மாட்டோம். எவ்வளோ ஆபத்தானவர்கள், ஏன் இமாம்கள் வேண்டாம் என்றால் அல்லாஹ் கொடுத்த ரெண்டாவது அப்படிதான் வரும். ஹதீஸை மறுக்கிற சூழ்நிலையை தான் சொல்ல முடிஞ்சா
உடனே அவன் சொல்ல சம்பந்தம் இல்லாம ஆண்டு தான் அப்படின்னு. ஏங்க புகார் ஒரு ஹதீஸ் இருக்கு, அந்த ஹதீஸ் வச்சிருக்கு, இதுல இருந்து ஆண்கள் என்றுதான் முடிவு போக வேண்டும் வேண்டும். இந்த ஹதீஸ் தான் சம்பந்தமே இல்லை, அரபி மொழி தெரியல, அதான் என்ன ஹதீஸ் கேட்டா உம்மு சலமா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒரு யுத்தத்தின் போது வெளியூர்ல இருக்கிறாங்க, யுத்தத்துக்கான மிக சலாசம் போயிருக்கிறாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு மீனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியா, அவங்க கூட தங்கியிருக்கிறாங்க, அவங்களுடைய சகோதரர்கள் அங்க இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரோட இன்னொரு ஆள் முஹன்னஸ் இங்கதான் பாயிண்ட் நமக்கு. முஹன்னஸ் என்றா பெண்ணை போன்ற வேடம் பூண்டவர்கள் அர்த்தம். இப்ப சில பேர் நீங்க பார்க்கலாம் ஆம்பளை மாதிரி இருப்பாங்க, நம்மளா அவன் நடந்து போற பார்த்தா பொம்பளை கிடையாது அப்படி சில பேர் இருக்கிறாங்க. அதே போல சில ஆம்பளை தான் பேசுனா பொம்பளை பேசுற மாதிரியே பேசுவாங்க. இது ரெண்டு வகை இருக்கு, இயற்கையாவே சில பேர் அப்படி அமைஞ்சிருக்கு, இன்னும் சில பேர் அவங்களாவது உருவாக்கப்படுவாங்க. இயற்கையால் தான் அமைஞ்சுதான் அவங்க குற்றம் சொல்ல முடியாது, ஆனா அவங்களே உருவாக்கலாம் தப்புங்க. இங்க உபசரமா நிறைய அவங்க கூட இருந்தாலும் இந்த மாதிரி முகண்ணஸ் தான் பெண் வேடம் போன்ற ஒரு ஆண். இவர் என்ன செய்யறாரு, நடைபெற போகிற யுத்தத்துல வெற்றி கிடைச்சிட்டா இந்த வைலான் அப்படிங்கிற மகன் இருக்கிறாங்க அவர் வர்ணிக்கிறார், அவன் மகனை நீ பாப்ப அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு தகாத முறையில வர்ணிக்கிறாரு, இப்ப சொல்லி காட்ட முடியாது எப்படி வர்ணிச்சாரு, அதீதத்துல வருது, ஆனா எப்படி வர்ணிச்சாரு சொல்லி தர முடியாது, அப்படி வர்ணிக்கிறாரு. இப்ப நவீன சரதாசன் பவன் தெரிஞ்சவங்க இப்படிப்பட்டவர்கள் வீட்டுல வைக்காதீங்க, அசஞ்சு வெளியே தெரியுங்க அப்படிங்கிறாங்க, வெளியில அறிவுலக மேலே அவங்களே அப்படி சொன்னாங்கன்னா நம்ம என்ன ஏமாத்துறோம். ஒரு அறிஞர்
தெரியவில்லைன்னா கேட்க வேண்டும், அது ஒரு வகை ஞானம். இந்த ஆசிரியர்கள் கூட ரெண்டு வகை இருக்கிறாங்க. நம்ம ஒரு கேள்வியை கேட்போம், தெரிஞ்சா பதில் சொல்லுவாங்க, தெரியலைங்கா நாளைக்கு வந்து சொல்றாங்க அப்படின் பாருங்க. அப்படி ஒரு வாத்தியார்கள் இருக்கிறாங்க. இன்னும் சில வாத்தியார் இருக்கிறாங்க, அவங்களை கேள்வி கேட்போம், தெரிஞ்சா சொல்லிடுவாங்க, தெரியல வைங்கல தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம வாத்தியார மாணவ ஆட்டு போய் எப்படி சொல்றது சொல்லி ட்ராக்கை மாத்தி ஏதாவது விஷயத்துல கொண்டு போய் சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி வாத்தியம், அந்த வாத்தியார ஒரு மாணவன் கேள்வி கேட்டுக்கலாம், அவருக்கு பதில் தெரியல, பதில் தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க. உடனே அவர் என்ன செய்ய செஞ்சாரு, கேள்வி கேட்ட மாணவனை பார்த்து ஹோம்ஒர்க் பண்ணாடா அப்படின்னு. நம்ம மாணவர் எத்தனை பேர் கரெக்டா ஹோம்ஒர்க் பண்ணலாம் இல்ல சாரணா ஹோம்ஒர்க் பண்ணியா நீ பெஞ்சு கலையாருங்க அப்படின்னு. அவன் செஞ்சப்ப தப்பு என்ன, வாத்தியாருக்கு தெரியாத கேள்வியை கட்டுக்கிட்டான், அது தெரியும் உள்ள தண்டனை தான் பெஞ்சு கலையா இருக்கு. அப்பதான் அவங்க எல்லாம் பகுதுள்ளவங்கிட்ட என்னடா இது அநியாயமா இருக்கு, நமக்கு பதில் தெரியலன்றாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே இருக்கணும், வாத்தியாருக்கு பதில் தெரியலன்றாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே இருக்கிறோம் அப்படின்னு அவன் சொல்றான். அது ஞானம் என்ன தெரிந்ததை தெளிவாக விளக்க வேண்டும், தெரியாததை எனக்கு தெரியாது என்று பகிரங்கமாக ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுதான் எல்லாம் தெரிந்தது இருமாப்பு தேவையில்லை, அதுதான் தடை. இன்னைக்கு சில பேருக்கு இருமாப்பு தேவையில்லை, நானே புரிவேன். எவ்வளவு ஆணமா, எவ்வளவு கர்வம் இது, சகாபா பெருமக்களுக்கு மார்க்க முடியல, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த காலத்துல கூட முனாபிக்கிறதா சொன்னா பொய்தான் கையிலகம் ஆமேனும் அப்படின்னு சொன்னா சூப்பர்
இன்னும் சில சகாபாக்கள் மக்கள் ஆயிஷா சித்தியத்தா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு விளக்கம் கேட்பாங்க. அந்த விளக்கத்துக்கு அவங்க நடந்தாங்க ஆயிஷா மதரபு. இன்னும் சில பேர் இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு விளக்கம் கேட்பாங்க. அப்ப அப்பாஸ் மதரபு அவ்வளவுதான் விளக்கங்கள் நடக்கிறதானே மதரபுங்கிறது. அப்பனா நீங்க ஆயிஷா மதரபுல இருக்கலாமே, நீங்க மசூத் மதரபுல இருக்கலாமே, நீங்க அப்ப ஷாமி மதரபு பின்னாவது இமாமுடைய இதுல இருக்கிறீங்க அப்படின்னு அப்படி ஒரு கேள்வி கேட்கணும் நினைச்சுக்கலாங்க. ரெண்டு வகையா புரிந்தாங்க, ஒன்னு சரி என்ன தப்பு சொல்லிருக்கணும், ரெண்டு
சஹாபி தேவையில்லைங்க, நம்ம தயமும் செஞ்ச நேரத்தில் தண்ணி இருந்துச்சா இல்ல இல்ல உப்பு தண்ணி வந்தா நமக்கு என்ன இருக்கு முன்னால தொழிலே போதுங்க அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. இந்த ரெண்டு சஹாபியும் நம்ம சரதா சாமிட்ட வந்து யாரும் சொல்றதா எங்க இந்த மாதிரி நடந்ததுங்கிறாங்க. இப்போ ஒரு தடவை மட்டும் தொழுதுட்டு இன்னொரு தடவை தொழாம இருந்தாங்கல்ல அவங்கள பார்த்து சொன்னாங்க அசத்த சுண்ணத்தை மார்க்க பிரகாரம் நீங்க சந்திருக்காங்க ஒரு தடவை தொழுதா போதும் தான் உங்களுக்கு இருமடங்கு கூலி உண்டு அப்படின்னாங்க. பதிவு செய்யப்பட்டிருக்கு ரெண்டு பேரும் ரெண்டு வகையா புரியுறாங்க ரெண்டையும் சரி இல்ல இது தப்பு இல்ல ரைட் ரெண்டும் சரி என்று சொன்னாங்க இல்லையா. கருத்து வேறுபாடு சகாபாக்கள் மக்கள் காலத்தில் ஏற்பட்டது ரெண்டையும் சரி கண்டு இருக்கிறாங்க. இப்ப இது ஒன்னா சாமதங்களை கூடுதல் இருக்க அனுமதி கூடாது இருக்க ரெண்டும் சரிதான் ஆயுள். இப்போ நீங்க நினைக்கலாம் ஏன் இந்த மாதிரியான கருத்து வேறுபாடு ஒன்னாவே இருந்துடலாம் ஏன் கூடும் கூடாதுதான் ஏன் அப்படின்னு நினைக்கலாம் நம்ம விரும்பலாம். அல்ல ஆய்வு விரும்புகிறாங்க ரிசர்ச் பண்ற அல்ல விரும்புறாங்க எதை இதுவரை